ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம சேனலில் கமலா ஹாரிஸ் இவங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். அமெரிக்காவில் வந்து நவம்பர் மந்த்து எலெக்ஷன் நடக்க போகுது. ஸோ அதில் பார்த்திங்கன்னா வைஸ் பிரசிடென்ட்டுக்காக நாமினேட் பண்ணவங்க தான் கமலா ஹாரிஸ். இவர் வந்து பார்த்திங்கன்னா மன்னார்குடியை அடுத்து பைங்கா நாட்டை பூர்வீகமாக கொண்டவர். ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா துணை அதிபராக தான், வைஸ் பிரசிடென்ட்டுக்காக ஜனநாயக கட்சி வேட்பாளர் டெமோக்ராட்டிக் பார்ட்டிக்காக இவங்களை வந்து நாமினேட் பண்ணியிருக்காங்க. யாருனா கமலா ஹாரிஸ். இவங்க வந்து திருவாரூர் டிஸ்ட்ரிக்டில் உள்ள மன்னார்குடி, அதில் உள்ள ஒரு வில்லேஜ் பேர் வந்து பைங்கா நாடு. இதுதான் இவங்களோட பூர்வீகம், நேட்டிவ். இவங்க வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் மந்தில் வந்து இப்போ எலெக்ஷன் நடக்க போகுது. ஸோ அதில் வந்து ட்ரம்ப்புக்கு வந்து எதிராக வந்து ஜனநாயக கட்சி வந்து போட்டியிடுறாங்க. அந்த ஜனநாயக கட்சி போட்டியிடுறவங்களோட துணை அதிபராக பதவிக்கு தான் இப்போ கமலா ஹாரிஸ் வந்து போட்டியிட போகிறாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து வயசு பார்த்திங்கன்னா 55. இவங்க வந்து பார்த்திங்கன்னா தாய் வழி தாத்தா, இவரோட தாத்தா வந்து நம்ம திருவாரூரில் உள்ளவர். அவர் தாத்தா பேர் தான் கோபாலன், பாட்டி பேர் வந்து பார்த்திங்கன்னா ராஜம். இவங்க தான் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியை அடுத்து உள்ள பைங்கா நாட்டு கிராமத்தை சேர்ந்தவருங்க. இவங்க இந்த தாத்தா கோபாலன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெனோகிராஃபராக இருந்திருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப 1930 வந்து பார்த்திங்கன்னா ஜாம்பியா நாட்டுக்கு வந்து போ சொல்லியிருக்காங்க. எதுக்குன்னா இதேமாரி கணக்கெடுக்கணும், அங்கே வந்து அகதிகளுக்கு உள்ளவரங்களை கணக்கெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒர்க்குக்காக அவங்க வந்து ஜாம்பியாவுக்கு வந்துட்டாங்க. ஸோ இந்த கோபாலன் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பெண் குழந்தை, அதில் ஒருத்தவங்களுக்கு வந்து பேர் வந்து பார்த்திங்கன்னா ஷாமலா கோபாலன். அவங்களுக்கு தான் இவங்க வந்து மகளாக பிறந்திருக்காங்க. யார? நம்ம கமலா ஹாரிஸ் வந்து இவங்க மகளாக பிறந்திருக்காங்க. ஸோ இந்த கமலா ஹாரிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க வந்து லா படிச்சிருக்காங்க. எங்கன்னு பார்த்தோம்னா ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்றுள்ளார். இவங்க வந்து ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்காங்க. ஸோ சான் ஃப்ரான்சிஸ்கோ மற்றும் கலிஃபோர்னியாவில் அட்டர்னி ஜென்ரலாகவும் பதவி வகித்துள்ளார். இவங்க வந்து அப்புறம் 2019 லாஸ்ட் இயரில் ஒரு புக் எழுதியிருக்காங்க. அந்த புக் நேம் பார்த்திங்கன்னா ட்ரூஸ் வி ஹோல்டு அப்படின்னு ஒரு புக்கை வந்து இவங்க எழுதியிருக்காங்க. இதில் வந்து அவங்க தாத்தா பற்றி ரொம்ப பெருமையாக எழுதியிருக்காங்க. அது அவங்க தாத்தா வந்து நிறைய ஊக்கம் வந்து கொடுப்பாங்க, நிறைய முயற்சி பண்ணுவாங்க. அதேமாரினா நிறைய அவங்க தாத்தா பற்றி தான் ரொம்ப பெருமையாக எழுதியிருக்காங்க. அந்த புக் பேர் வந்து ட்ரூஸ் வி ஹோல்டு. ஸோ இவங்க வந்து ரீசெண்டாக வந்து 1991 வந்து சென்னைக்கு வந்திருக்காங்க. ஏன்னு பார்த்தோம்னா அவங்க தாத்தா கோபாலனுக்கு அப்போ தான் 18th பர்த்டே. ஸோ அதனால் அந்த செலப்ரேஷனுக்காக இவங்க வந்து ரீசெண்டாக 1991 வந்திருக்காங்க. ஸோ இப்போ இவங்க ஊர் மக்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அது நம்ம தமிழ்நாட்டை தமிழகத்தை வந்து பூர்வீகமாக வைத்து ஒருத்தவங்க வந்து இதேமாரி அமெரிக்காவில் வந்து போய் போட்டிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது அப்படின்னா சொல்லிட்டு இவங்க வந்து ஊர் மக்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. Thanks for watching. Please support our channel.